யாராவது நினச்சி பார்த்துருப்போம்மா, இந்த மாதிரி 5-6 மாதம் வீட்டுக்குள்ளேயே உட்கார போகிறோம், எங்கேயுமே வெளில போக முடியாது, நம்ம பிடிச்சி எப்பயுமே செய்கிற வேலை எதுவுமே பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, இந்த மாதிரி கூட்டமாக இருக்க இடத்துல போய் என்ஜாய் பண்ண முடியாது, பாரிஸில் போய் சாண்ட்விச் சாப்பிட முடியாது, பூக்கடை மார்க்கெட்டில் போய் பூ வாங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. நான் வந்து நேத்தி ரேண்டமாக நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் கைஸ் என்னோடய லேப்டாப்பில். அப்போ திடீர்னு இந்த வீடியோஸ்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. அப்போ பார்த்துருந்த போது தான் தெரிஞ்சுது என்ன மாதிரி நம்ம இருந்திருக்கோம்ல கோவிட் முன்னாடி. அப்போ அது நார்மல் லைஃப்பாக இருந்தாலும் இப்போ அது வந்து ட்ரீம் லைஃப்பாக இருக்குது. ஸோ அது ஏன் நம்ம வந்து ஒரு தடவை எல்லாருக்கும் காட்டுற மாதிரி கோர்வையாக லைஃப் பிஃபோர் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ எடுக்கிற அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்கலேன், சின்னதாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 5 மாதம் முன்னாடி போய் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோமே. சென்னை 8 மணிக்கு அப்படியே வண்டி எடுத்தோன்னா அப்படியே ஹேயாக பறக்கும் ராசாலியேன்னு பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பி பாரிஸ் போனால் அங்கே சூப்பராக 11 மணிக்கெலாம் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் சப்பாத்தியோட குஜராத்தி மீல்ஸை போடுவோம். சரி, ஒரு குட்டியாக அந்த கடைக்குள்ளேயே போயிட்டு நம்ம ஷூட் பண்ண வீடியோ பார்ப்போமா? இங்கே நம்ம மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ பேருக்கும் இந்த இடம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? இப்போது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சாப்பாடு நல்லா தான் இருந்தது. அப்பளம் மாதிரி வச்சுருந்தா ரூல் அப்பளம் மாதிரி, அது நல்லா இருந்தது. அப்புறம் பாப்பிட்டு, அப்புறம் பாசந்த் நல்லா இருந்தது, பாசந்த் ஸ்வீட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி அன்லிமிட்டட் எவ்வளோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கவுண்டிங் பண்ணல, நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இல்லை, நான் கவுண்ட் பண்ணல சாப்பிட்டுட்டே இருந்துக்கேன். நல்லா தான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ஒரு வாக்கை போட்டு பூக்கடை மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அரை கிலோ எழுபது இந்த மாதிரி அழகழகான வித்தியாசமான பூ கிடைக்கும். என்னடா இது, நச நசன ஒரே கூட்டமாக இருக்கே, இவ்வளோ கூட்டத்தில் போய் வாங்கணுமா, கீழே சேரி இவ்வளோ மக்கள் இடித்து இடிச்சிட்டு போயிட்டு வாங்கணுமேன்னு நினச்சது அப்போது. ஆனால் இப்போது எப்படா இந்த கூட்டத்தில் போக போகிறோம், இந்த கூட்டத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி யாராக நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இந்த பூக்கடை மார்க்கெட்டில் நடந்த சில பல சம்பவங்களை இப்போ பார்ப்போமே. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷமா இங்க வந்து போயிட்டு இருக்கேன். இங்க தான் ரொம்ப கம்மியா இருக்கும். நாங்க இருந்து பிறந்து வளர்ந்தது இதே ஒரு நாள் இங்க தான் வந்து வாங்குவோம். பாரிஸ் கார்னர் தான். பூக்கடை மார்க்கெட்ல நானும் எங்க அம்மா சூப்பரா பூ வாங்கிட்டு அப்படியே ஒரு சின்ன வாக்க போட்டு அடுத்த மார்க்கெட் பந்தர் ஸ்ட்ரீட்டில் போய் பழம் வாங்க போனோம். பழம் வாங்க போனால் அந்த இடத்துல அதோட அதிகமான கூட்டம். இவ்வளோ சீப்பான விலைக்கெலாம் சென்னையில் பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. என்ன பழம் வேணும், எல்லாமே இங்கே இருக்கும். ஒரு ஆச்சரியம் என்னென்னா கோயம்பேட்டோட விலை கம்மியாக இந்த இடத்துல கிடைக்குதான். ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாண்ட்விட்ச் பானிபூரி அது இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பி ரிலாக்ஸ்டாக ரிட்டர்ன் வீட்டுக்கு வர சுகமே தனி. அந்த சாட்ஸுக்காகவே நீங்கள் வந்து பாரிஸ்க்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் சென்னையில். சென்னைன்றது ஒரு ஊர் இல்லைங்க, அது ஒரு எமோஷன். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்வாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சென்னை வாசியை தவிர மிச்சம் எல்லாரும் போயிட்டுருங்க. ஆனால் ரிட்டர்ன் வருவீங்கன்னு தெரியும். பட் அது இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தேங்க நெட்டில், அந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். அது எங்களோட மொத்த ஃபீலிங்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும்.
சென்னைனா என்ன, சென்னையோட எமோஷன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட நான் பாய் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ, லவ் யூ சென்னை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது ஒரு சின்ன மெமரி வீடியோவாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து லைக் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சால் குட்டியாக ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய் மக்களே. டேய் மாப்பிள, நாளைக்கு எப்படியாச்சும் காரை புக் பண்ணி நம்ம ஊருக்கு வந்துடுவேண்டா. இந்த சென்னையிலேருந்தா செத்தே போயிடுவோம் போல. ஊரால் அது எச்சி ப்ரோ. ஊருக்கு போகிறீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் ஒன்று சொன்னீங்க ஊரடா இதுன்னு. இது ஊர் இல்லை ப்ரோ, எங்கள் உயிர். பல பேரை வாழ வச்சு சோறுபடுற அம்மா. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சொர்க்கம், சென்னை நரகம்னு. எங்களுக்கு எங்கள் ஊர் சொர்க்கம் தான். இது நரகமாக மாறுறது யார் காரணம்? உங்கள் ஊர் மாதிரி இல்லை ப்ரோ சென்னை. பத்து வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கிறதுக்கு. எல்லாரும் பழப்பு தேடி இங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாகி பக்கத்து பக்கத்தில் வீடு வந்துடுச்சு. பழக முடியாது, சாதி பார்த்தாங்களா இங்கே வாழவே முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னைனா அழுக்கு அசிங்கம் ரவுடிசம் இதானே. ஆனால் அது இல்லை, எவ்வளோ வறுமையிலும் ஜாலியாக இருக்கிற ஊர் ப்ரோ இது. கொண்டாட்டம் நிறைஞ்ச ஊர் ப்ரோ சென்னை. எங்களோட சேர்ந்து வாழாமல் எங்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு புரியாது, பிடிக்காது. சரி பார்த்து ஊருக்கு போங்க. எல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்பி சென்னைக்கு வாங்க. சென்னையோட வாசல் உங்களுக்காக எப்போவுமே திறந்துருக்கும். உங்களுக்கான வாழ்க்கை இங்கே காத்துட்ருக்கும். சென்னை உங்களை என்றும் அன்புடன் வரவேற்கும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கிடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா?